ஹலோ மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அப்டேட்ஸ். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஆரோட அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தோம். அதில் இந்த வாரம் எஸ்டிஆரோட அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ இப்போ ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்து தணிந்தது காடு அந்த படம் இருக்குது இல்லைங்களா, அதோட ஆடியோ லான்ச் வந்து நம்ம செப்டம்பர் 2 வந்து வர இருக்குது. ஸோ அதை தாண்டி ட்ரெய்லரும் அன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 பார்ட்ஸாக வந்து எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னி ஆஃப் முத்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாம்பேக்கு இங்கேருந்து போகிற ஒரு கதையை மட்டும்தான் வந்து அவங்க எடுத்திருக்காங்களாம். ரெண்டாவது பாகம் முழுவதுமே வந்து நம்ம சிம்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டராக வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு நாயகன் டெம்ப்ளேட்டில் வரப்போகிற ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படமாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ சமீபத்தில் வந்து சினிமா வெங்கடன் அதில் வந்து கௌதம் மேனன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு வெந்து தணிந்தது காடு பற்றி. ஸோ அதில் தான் இந்த விஷயத்தையும் அவர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ வெந்து தணிந்தது காடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாகங்களாக வந்து வர இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதில் எஸ்டிஆர் அவரோட ஃபஸ்ட்டு பாகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து செப்டம்பர் 15 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 வந்து பார்த்தீங்கன்னா அதோட 2nd பாகம் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பு அவர்கள் நடித்து ஃபஸ்ட்டு வர இருக்கிற பார்ட் 2 படம் அப்படின்னா வந்து இதுதான் தான் வந்து இருக்க போது. அதுவும் கௌதம் மேனன் அவருடைய காம்பினேஷனில் இந்த படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதோட 2nd பார்ட் தான் வந்து எஸ்டிஆரோட 50வது படமாக வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த படத்தில் நிறைய மாஸ் காட்சிகள் வந்து இருக்குது, அதே மாதிரி ஃபேன்ஸி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து எஸ்டிஆரோட 50வது படமாக கூட வெளியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4.5 hours வந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து இருக்கான். ஸோ அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதுக்கு 2 பார்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் அவர்கள் ஒரு கேங்ஸ்டராக நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி தொட்டு ஜெயா படத்துலேயும் வந்து அவர் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறமா பத்துத்தல படத்துலேயும் வந்து அவர் வந்து பண்ணுறாரு. ஸோ விந்து தணிந்தது காடுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரோல் வந்துருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிளப்பியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பத்துத்தலை படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிட்டுருக்கு. படத்துக்கு ரிலீஸ் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வந்து ஷூட்டிங்லேருந்து வந்து விலகிட்டதாகவும், ஏன்னா தற்செயலாக அவர் வந்து கொஞ்சம் உடம்பில் வந்து உடம்பு போட்டுட்டு அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஃபிட்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த ஃபிட்னஸும் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை வந்து வேறு மாதிரி பத்துத்தலை ஷூட்டிங்கில் வந்து இருக்க போகிறாரு. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 days ஆஃப் கால் ஷீட் தான் வந்து சிம்பு அவர்களிடம் வந்து கேட்டிருக்காங்களாம். ஏன்னா மொத்த படத்தில் அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்கேஜிங்காகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ டேஸ் இருந்தால் போதும், நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் வந்து இருக்காங்க. ஸோ சமீபத்தில் ஸ்டூடியோ க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட தரப்புலேருந்து வந்து எஸ்டிஆரை கேட்கும்போது, இதோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் கூடிய விரைவில் செட்டில் வந்து கலந்துக்கிறேன், நம்ம ஷூட்டிங் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிம்பு தரப்புலேருந்து வந்து பதில் சொல்லியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்துத்தலை அப்புறம் வெந்து தணிந்தது காடு ரெண்டுத்துக்குமே வந்து ஏஆர் ரஹ்மான் அவரோட இசை தான். ஸோ ஆல்ரெடி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் வந்து 2 பாட்டு வந்து வெந்து தணிந்தது காடில் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, அது வந்து வேறு லெவல் வைரலாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்துத்தலை அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா வெந்து தணிந்தது காடு ரிலீஸ் ஆனதுக்கு நெக்ஸ்ட் வீக் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஆல்ரெடியே வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து ஃபுல் சாங்ஸுமே வந்து பத்துத்தலைக்கு ஆகட்டும் வெந்து தணிந்தது காடுக்கு ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் வந்து ஃபார் ஷோர் வந்து நம்ம தலைவர் எஸ்டிஆர் நடிப்பில் பத்துத்தலை படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 15 அப்புறமா வந்து வர வாரத்தில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவருடைய நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌதம் மாஸ்தேவ் மேனன் கூட அவர் அகைன் இன்னொரு ஒரு படம் பண்ணுறதா வந்து இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் தான் வந்து தயாரிக்க போகிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா குமார் அப்படின்னு ஒரு படம் வந்து இருந்தது இல்லைங்களா, அது வந்து டோட்டலாக ட்ராப் ஆகிடுச்சு. சிம்புக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஜீவாவை வச்சு அந்த படம் வந்து மூவ் பண்ண போகிறாங்க. அதுவும் வேறு ஒரு கதைக்களத்தில் வேறு ஒரு டைட்டிலோடு அந்த படம் வர இருக்குது அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக கௌதம் மேனனை வச்சு இந்த படத்தை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் அவர்கள் தரப்புலேருந்தும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தரப்புலேருந்தும் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர் கௌதம் மேனன் ஏஆர் ரஹ்மான் இந்த காம்பினேஷன் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து மேலும் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிஆர் அவர் வந்து கமல் அவர்களுடைய தயாரிப்பில் ஒரு படம் பண்ணுறதா வந்து இருக்கார். அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட இயக்குநர்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை சிவா அப்படின்னு சொல்லிட்டு சீரு அந்த படம்லாம் வந்து எடுத்துருந்துருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புகிட்ட ஒரு கதை சொல்லியும் அந்த கதை வந்து சிம்புக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால அந்த கதையை வந்து கமல் அவர்களோட தயாரிப்பில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேலும் அதுக்கான விஷயங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரத்ன சிவா சிம்பு இவங்க ரெண்டு பேரும் வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை. ரத்ன சிவாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள்
படங்கள் தான் வந்து இயக்கியிருக்காரு. அது எல்லாமே வந்து ஒரு தெலுங்கு டெப்ளேட் உள்ள ஒரு படமாக தான் வந்து இருந்திருக்கு. அவர் இப்போ சிம்பு கூட வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமல் அவர்கள் வந்து சிம்புவை வச்சு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போட்டதே வந்து படத்தோட பட்ஜெட் ஒரு 10 கோடி 15 கோடியில் எடுத்து முடித்தாங்க அப்படின்னா நம்ம படத்தை விற்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி லாபம் வந்து சாலிடாக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சிம்புட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு படம் வந்து வேற லெவல் வெற்றி கொடுத்ததுனால தான் சிம்புவோட மார்க்கெட்டும் சிம்புவோட சம்பளமும் வந்து ஏகப்பட்ட லெவலுக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வேறு எந்த ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளருக்கும் வந்து சிம்புவை அணுகிறதுக்கே வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி ரூபா வந்து அவர் கேட்குறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து அவரோட வளர்ச்சியை தான் வந்து குறிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து நிறையா படங்கள் அவர் கமிட் ஆகலை அப்படின்னாலும் அவர் வந்து செலக்டிவாக கமிட் ஆகிற படங்களே வந்து வேறு லெவல் வந்து அவருக்கு வந்து சுற்றி அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் எஸ்டிஆர் அவர்களோட அப்டேட்ஸ் வந்து இருக்குது. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.